ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் சரியான பனி. வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த புல்லில் வந்து அந்த பனி ஊற்றுறது வந்து சூப்பராக இருக்கும். அதை வீடியோ எடுக்கலாமே சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கை காலெலாம் ஒரு மாதிரி டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் வீடியோ ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. சரி, மதியானத்துக்கு ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு காயும் இல்லை, சரி பட்டாணி ஊற வச்சிட்டேன். முள்ளங்கி மட்டும்தான் இருந்துச்சு, தொட்டுக்கிறதுக்கு எதுவும் காயும் இல்லை. சரி பட்டாணி ஊற வச்சிட்டேன். அதுக்குள்ளே இங்கே உலையில் அரிசியும் போட்டேன், அரிசியும் வெந்துட்டு இருந்துச்சு. சரி பட்டாணியை விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி குக்கரில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பருப்புக்கு இங்கே எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன், இன்னும் கட் பண்ணல. மீல் மேக்கரும் பட்டாணியும் போட்டு தான் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். மீல் மேக்கர் வந்து ஜென்ஸுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அடிக்கடி அப்பப்போ செய்கிற மாதிரி தான் இருக்கும், செஞ்சுக்கோங்க, நல்லது தான் உடம்புக்கு. விசில் வச்சாச்சு. விசில் வச்சதுக்கப்புறம் சாப்பாடையும் கிண்டி பார்த்தேன். சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு இருந்துச்சு. எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன், விசில் வர மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். எங்களோட இந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் பருப்பை ஊற வச்சிட்ருக்கையில் விசில் வந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் கிட்டே விடுவேன். ரொம்ப வந்து குழஞ்சி வெந்துடக்கூடாது. இந்த கிரேவிக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஏர் வந்து போகிற வரைக்கும் விசில் வச்சிடாதீங்க, ஏன்னா அது உள்ளே ஒரு மாதிரி குழஞ்சிரும். நமக்கு வந்து அந்த தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சரி பருப்பை வேக வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவசரங்கிற மாதிரி மஞ்சத்தூள் போடாமே பருப்பை குக்கரில் வச்சுட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வச்சுட்டு மீல் மேக்கர் வேக வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எடுத்த அந்த 100 கப்லே ஒரு கொஞ்சம் கம்மியாக, மீல் மேக்கர் வந்து ரொம்ப எடுத்துக்கலனா கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். சுடு தண்ணி தண்ணி காய வச்சுட்டு மீல் மேக்கரையும் அதில் கொட்டி கொஞ்சம் நேரம் அது அதில் ஊறினதுக்கப்புறம் நல்லா அது அலசி 4-5 டைம் அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா சேர்க்கணும். அது என்னென்னா ஒரு 2 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 3 பல் பூண்டு போதும், ரொம்ப பூண்டு வேணாம். ஆல்ரெடி நம்ம மிளகா வந்து வெங்காய தக்காளிக்கும் வேறு நறுக்கி வச்சுருக்கோமா, அதனால் இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு மிளகா போட்டுக்கிட்டாலும் போதும் தான். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த சோம்பு தான். சோம்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, ஒரு 4-5 மிளகு போட்டுக்கோங்க போதும். நான் போட்டதிலே கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருப்பேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஓரளவு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுலேயும் கொஞ்சம் சோம்பு வெடிக்க விடணும், அந்த ஸ்மெல்லு தான் இதுக்கு ரீசனே. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வரணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு வெந்தால் போதும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி, நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஆல்ரெடி நம்ம இதுலேயும் சுண்டல்லையும் உப்பு போட்டிருப்போம், அதனால கொஞ்சமாக உப்பு போய் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தால் போதும். எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அதிலே கொஞ்சம் கம்மியாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த எடுத்திருந்த பட்டாணி அதில் சேர்த்துக்கோங்க. பட்டாணி வச்சுருந்த தண்ணியும் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் அந்த கிரேவி அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த மசாலாவோட கலந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து கழுவி எடுத்து அந்த மீல் மேக்கரையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே வெந்தது தான். சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தா போதும். அப்புறம் தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி, சாம்பார் முள்ளங்கி சாம்பாரும் ரெடி, மீல் மேக்கர் கிரேவியும் ரெடி. நான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இறக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சப்பாத்திக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியில் இறக்கிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.